வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்பக்ஸ் போக போறோம். இப்ப நம்மளுக்கு முன்னாடி ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஸ்டார்பக்ஸ்ல போயிட்டு ஒரு காஃபி நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வானிலை இருக்கையில இருந்து ஆரம்பி தம்பி. Hello. Is it for or can I? Sure. How are you? No, for YouTube. Oh, for YouTube. Yes. Can I get your name, please? Yes. What was that, my name? Yes. I'll spell it for you. V-E-T-T-R-I. Awesome. That'll be 10.60. Can I tap? Ready, baby? Thank you. Thank you. It'll be ready for you. All right. Thank you. You too. Sirin and Bradley, we have the order for Tom. We have the receipt for Tom. பாருங்க வெட்டி நாங்கள் நிற்கிறோம். இதான் ரெசிப்ட். அவங்க வந்து எங்களோட பேரை சொன்ன உடனே நாங்கள் வந்து இந்தாங்கோ ஒன்று கொடுத்தோடனே எங்களுக்கு காப்பியை கொடுத்துருவாங்கோ. அதுக்கு தான் காத்துட்ருக்கோம். அப்புறம் வாழ்க்கை எப்படி பாதே, நல்லா இருக்கீங்களா? குளிருது நன்றி. சாரி. சரி, அவங்க எங்க ஆர்டர் கேட்கும் போது எங்களோட பேரு கேட்டாங்க. நாங்க வந்து VETTRINு வெத்ரின்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து அந்த கப்புல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருப்பாங்க வெத்ரின்னு. அதுல வந்து அவங்களோட பேரு வெற்றிவேல் 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 மூணு தடவை கூப்பிட்டோன்னே நாங்க வந்து எடுத்துக்கலாம். அப்படிதான் இருக்கு. இங்க இப்ப எல்லாம் கொரோனா நேரத்துல இல்லைன்னா நேரடியா ரொம்ப சுலபமா இருக்கும். இவ்வளவு நேரம் அப்படி இவ்வளவு தூரத்துல நிக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து ரெண்டு வாங்கியிருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா லாட்டே ஒன்றும் அப்புறம் வந்து கேப்புச்சினோ ஒன்று வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $10 ஆயிருக்கு. $10 நம்ம ஒரு கணக்கு ₹500. ஸோ ஒன்று வந்து ₹250. ஒரு காஃபி, ரெண்டு காஃபி ₹500. நம்ம ஊரில் ₹10 தான் நினைக்கிறேன். எல்லாம் டீ வாங்கினா அந்த டீ அளவுக்குலாம் டேஸ்ட் இருக்காது. இருந்தாலும் இப்போ நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். என்னது இருக்கு? சரி நண்பர்களே, இப்போ நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம நேரடியாக போயிட்டு காரில் ஏற வேண்டியதான். இந்த இருக்கு கீழே பார்த்து நடக்கணும். இன்னைக்கு பாருங்க, இப்போ வந்து மணி வந்து ஒரு 4:45 தான் ஆகுது. இப்படி இருட்டிருச்சு போதுதா? சரி வாங்க, வண்டிக்குள்ள ஏறலாம். நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அப்புறம் சந்திக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்மளோட முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. நான் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற ஊர் பேர் முதல் பார்த்துடலாம். இந்த ஊர் பேர் வந்து வெள்ளூர். ஓகேவா? இப்போ நம்ம ஊரில் வந்து வெள்ளூர்னு ஊர் இருக்கு இல்லையா, அதே ஸ்பெல்லிங் தாங்க இங்கேயுமே. இங்கே இருக்கும்போது வெள்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஸ்பெல்லிங் தான், VELLORE. இந்த இது வந்து ஒரு லைப்ரரிக்கு வந்திருக்கோம். நம்ம ஸ்டார்பக்ஸ் போனதும் இதே ஊர் தான், இதுவும் அதே ஊர் தான். வெள்ளூர் வில்லேஜ் லைப்ரரின்னு இருக்கு பாருங்க.
இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் தான் டிரைவே இருந்திருக்கும். நம்ம ஊர்ல இருந்து மார்க்கம்ல இருந்து இங்க வரதுக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, அந்த வெள்ளூர் அப்படிங்கிற இடத்த உங்களுக்கு காமிக்கணும். இங்க கனடால இருக்கு இந்த இடம் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஒரிசா பாலு ஐயாவோட வீடியோஸ் நிறைய வீடியோஸ்ல வந்து இந்த இடத்த பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. கனடால வெள்ளூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது, அந்த இடத்த நீங்க இப்படி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதே வெள்ளூர் கனடாலையும் இருக்கு. இது வந்து குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நியூஸ் ரொம்ப பார்த்துட்டாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்லயே கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம், அதை போடணும் இன்னும் சிறிது நாட்களில். குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களே, சம குளிர் குளிருது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேமிப்பு செய்வாங்க. காய்கறி வாங்கி போறேன், அந்த 9 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 ரூபாய் சேமிக்க கேக்குறாங்க. ஆமா, இந்த மாதிரி சேமிச்சு வைப்பாங்க. அந்த சேமிப்பு பேர் வந்து சிறுவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க உங்களோட அப்பா அம்மாட்ட கேக்குறத விட உங்களோட அப்பத்தா தாத்தா பாட்டிட்டு அவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க சிறுவாடு அப்படின்னா என்னன்னு கேளுங்க. சேமிச்சு வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தான், அவங்க வீட்டுக்கே தான் ஏதாவது ஒரு அவசரம் ஏதா இருக்குன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம திடீர்னு இந்தாங்க நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த மன ஆறுதல். ஆமா, ஏன்னா இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணு கண்ணு உறுத்தும். ஆனா நம்மளே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சோம்னா நம்மளுக்கு அப்புறம் பிரயோஜனப்படும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் நம்ம மறந்துடுவோம். அவசரம் அங்க வச்சிருக்கேன் அப்படிதான். அது மட்டும் இல்ல நண்பர்களே, எங்களோட சிறுவாடு வந்து பாத்தீங்கன்னா தினமும் இரவுல வந்து பல் தேங்கணும். இரவுல வந்து தினமும் இரவுல வந்து இரவுல நாங்க பல் தேய்ச்சோம்னா ஒரு வாரம் அதான் காலையில தேய்க்கிறது போக, காலையில தேய்க்கணும் கண்டிப்பா தான் ஒரு மாதிரி இருக்கும். இரவு மட்டும் நம்ம வந்து தினமும் மறக்காம நாங்க பழு தேய்ச்சோம்னா வச்சுக்கோங்க, ஒரு வார கடைசியில எங்க அப்பா வந்து எங்களுக்கு ஒரு 25 சென்ட் அப்படின்னு யூஎஸ்டிக்கு ஒரு குவார்டர் தருவாங்க. ஆமா, அது வந்து குவார்டர்னு சொல்லுவாங்க, அந்த தருவாங்க. அதை அப்படியே சிறுவாட சேர்த்து வச்சு இப்ப எங்க $60 கிட்ட இருக்கு. இப்ப அதை வச்சு வஜ்ரம் வந்து ஏதோ கொண்டாட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீங்க $60 யூஎஸ்டி $60 அது அப்படியே இந்தியாவோட இதுல கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு இருக்கும் அதுல வந்து நம்ம வித்தியாசம் அப்படியா? சரி சரி, இப்ப என்னோட பேரோட தான் எழுதி தந்திருக்காங்க அவங்க. ஓகேவா, வெற்றி அப்படின்னு அதுலயும் வெற்றி இருக்கும். ஆனா என்னோட ஆட்டை இப்படி நாங்க குடிச்சிருக்கோம், பேரையே மடக்கி வச்சுட்டான். காமி இப்போ என்ன வாங்கியிருக்கேன், நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதுல நான் வாங்கினேன் மறந்து போச்சுடா. வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ வாங்கியிருக்காங்க. வந்து வஜ்ரோடது, இது வந்து வெனிலா லாட்டே. வெனிலா லாட்டே என்னோடது கேப்பச்சினோ, நல்லா நிறையா இருக்கும். நினைக்கிறோம் என்னது வேலூர்னா வேலூர் தயா.